விழுப்புரம் இஸ்லாமிய நபர் கத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்தது பற்றிய அந்த செய்தியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் சிவக்குமார் அவர்களும் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு உரிய விளக்கத்தை நான் தங்கள் வாயிலாக தெரிவிக்க விரும்புவது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய சரகம் ஜிஆர்பி தெருவைச் சேர்ந்தவரும் எம்ஜி ரோட்டில் பழக்கடை நடத்தி வந்த ஞானசேகரன் ஒருவருக்கு சாந்தி என்ற மனைவியும் ராஜசேகர் வல்லரசு என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் ஞானசேகருக்கு வேறொரு பெண்ணிடம் தொடர்பு இருப்பதாகவும் அதனால் பழக்கடையில் வரும் வருமானத்தை குடும்பத்திற்கு தருவதில்லை என்றும் சாந்தி தனது மகன்களிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 29/3/2023 அன்று மாலை ராஜசேகர் மற்றும் வல்லரசு ஆகியோர் தனது தந்தையிடம் இது குறித்து கேட்க பழக்கடைக்கு சென்றபோது அங்கு அவர் இல்லாததால் அங்கிருந்தவர்களிடம் கேட்டு பிரச்சனையை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது பிரச்சனையில் தலையிட்ட இப்ராஹிம் என்பவர வல்லரசு மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கத்தியால் குத்தி காயம் ஏற்படுத்தியதாக தெரிகிறது. இச்சம்பவத்தில் காயம்பட்ட இப்ராஹிம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் உயிரிழந்திருக்கிறார். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட வல்லரசு மற்றும் ஞானசேகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மேல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையின் காரணமாக ஏற்பட்ட தகராறின் போது அங்கு தடுக்க வந்த நபர் துரதிருஷ்டவசமாக தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.